நீ ஒரு ரவுடி இவங்க பணத்துல வாழறவ ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல இந்த தம்பிதுரை இருக்கிற இடத்துல ரவுடிங்களை இருக்க கூடாது இந்த ஜக்கு இருக்கிற ஏரியாவில போலீஸ் வாசலையே வரக்கூடாது ஜக்கு உன்னை கடைசி தடவையா வச்சிருக்கேன் மாமூல் வாங்குற இந்த தொழில விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு வாடுறதுக்கு முயற்சி பண்ணு புரிஞ்சுதா இல்லா நிலையா இது குருவே சொல்லா தலையா
இது குருவே சொல்ல கலையா வைகாசி காற்றா எங்க வச்சுட்டு போறேன்?
முதல்ல என் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போ. அது வரைக்கும் இவ இங்கதான் இருப்பா, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். வயசுக்கு வந்து பொண்ணு முதலாளி. எனக்கும் இந்த வயசு பொண்ணுதான்யா வேணும். முதல்ல போய் பணத்தை எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் பேத்திய கூட்டிட்டு. நீ போய் அசல் எடுத்துட்டு வா, அது வரைக்கும் நான் இவகிட்ட வட்டியை வசூல் பண்றேன். என்னடி கத்துற? வட்டி வேணுமாடா வட்டி ராஸ்க, நான் உனக்கு அசலை சேர்த்தர வாய்க்கடா. நாய ஹலோ, நான் லட்சுமண் பேசுறேன். அதான் சார், அந்த தம்பிதுரை எஸ்பி கோழி பந்தயத்தை ஒழிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாராய வியாபாரம் எல்லாம் படுத்து போச்சு. இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இனிமே கான்ட்ராக்ட் எடுக்கறத விட்டுட்டு எங்கயாவது கூலி வேலை செய்ய வேண்டியதுதான். நான் என்ன பண்றது இப்போ? அது இல்ல சார், லட்சுமண பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த தம்பிதுரையை ஒரு வழி பண்ணணும் சார். அந்த தம்பிதுரைய உடனே எங்கயாவது மாத்தி ஆகணும். அது அவ்வளவு சுலபம் இல்லையே, ரொம்ப செலவாகுமே. பணம் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்கறேன். இப்பவே சூட் கேஸ் அனுப்பி வைக்கிறேன். எங்க ஊருக்கு வந்ததுக்கு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இத பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி போன்ல அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஹூ ஆர் யூ? உங்க சர்வீஸ்ல என்னென்ன மாதிரி திருட கேடி போக்கிரி எல்லாரும் எவ்வளவு சுலபமா பிடிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆளு ஒரு பொண்ணு கண்டுபிடிக்க முடியலையா? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். முடிஞ்சு. ஏய், விஜய் படத்துக்கு போலண்டி. வேணாம், அந்த படம் பாத்துட்டு நீ ரஜினி படத்துக்கு போலாமா? சரி, போகலாமா? எம்பி அரிச்சந்திரனோட பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு போல. எஸ்பி தம்பிதுரை, வாட் இஸ் தி மேட்டர்? கலட்டா? எந்த இடத்துல? நார்த் சைட்லயா? ஓகே, எல்லா ஸ்டேஷன்லயும் அலர்ட்டா இருக்கு சொல்லுங்க. ஓவர். என்னப்பா சொல்றீங்க நீங்க? என் பையன் இன்னும் காலேஜ்ல இருந்து திரும்பி வரல, நானே திண்டாடிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் பையன் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றீங்களே? வெறும் கிட்னாப் மட்டும் இல்ல சார், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற போயிருக்கான். இத பாருங்க, என் பையன் அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் சொன்னதை நிறுத்தியா? நீ மட்டும் பேசிட்டே போற, இவ பொண்ணு எங்கேயே மறைச்சு வச்சிருக்கீங்க.
பாருங்க சார், என் பையன் இவங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறா இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு? இதனால தான் ஊர்ல கலட்டம் நடக்குதா? அப்படியா? எனக்கு எதுமே தெரியாது சார். போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன், இத பாருங்க. அனாவசியமா யாரும் ஆத்திரப்படாதீங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு யாரையும் அனுமதிக்காதீங்க. தயவு செய்து கலைஞ்சு போங்க. அப்ப என் பொண்ணோட கதி? உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் பத்திரமா கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னது? இந்த நேரத்துக்கு கல்யாணம் ஆயிருக்குமா சார்? காதர்பா என் பேச்ச நம்புங்க. அச்சா சார், உங்க பேச்ச நான் நம்புறேன். ஆனா என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஓகே, ஆனா யாரும் கலட்ட பண்ணக்கூடாது. நீங்களா இங்கே இருக்க? ஓகே சார். கேட்டது என்னப்பா இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியல டாடி. நான் சொல்றேன் சார், காதர்பாய் உங்க பொண்ணு இவர் பையன் கிட்னாப் பண்ணல, உங்க மேல பழி வரணுங்கிறதுக்காக யாரோ இப்படி செஞ்சிருக்காங்க. யார் இது? கலிங்கா ரகுபதி. எம்எல்ஏ ரகுபதியா? ஆமாங்க. எதுக்கு? உங்க பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்காக. பாருங்க, சில அரசியல்வாதிகள் தங்களோட சுயநலத்துக்காக பல தந்திரங்களையும் செஞ்சு அப்பாவி மக்களை பழி வாங்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த போராட்டங்கள்ல எந்த தலைவனாக செத்துருக்கா? இல்ல, செத்தவங்கள யாரு? உங்களை மாதிரி பாமர மக்கள் தான். இந்து முஸ்லீம் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும். நாமெல்லாம் இந்தியர்கள், அதை மறந்துடக்கூடாது. சமாதானம் சாந்தி இதை எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். புரிஞ்சுதா தம்பிதுரை சார்? ரியலி யூ ஆர் கிரேட். இவ்வளவு கஷ்டமான பிரச்சனையை ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். ஐ ஹவ் டன் மை டியூட்டி, தட்ஸ் ஆல். வரேன். ரகுபதி எவன்டாவும் பொறம்போக்கு. ரகுபதி நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற நாய். தம்பிதுரை ஐபிஎஸ். தம்பிதுரை ஐபிஎஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். பரவாயில்ல, நிச்சயமா நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்த விஷயத்துக்குலாம் நான் தான் காரணம்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்க இல்ல? எஸ். அரசியல்வாதிங்கிறத மறந்துட்டு பேசு ராஜா. நீ சாதாரண அரசியல்வாதி இல்ல, அரசியல்வாதிங்கிற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அயோக்கிய. ஆமா, ஏன் இருக்கக்கூடாதுங்கிறியா? தம்பி, இந்த நாட்டுல ரெண்டே ரெண்டு பவர் தான் இருக்கு. ஒன்னு இந்த கதரு, இன்னொன்னு காக்கி.
இந்த கதர் நாட்ட ஆடுறதுக்கு இந்த காக்கி கதருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன். ரகுபதி உன்னால என்ன ஒண்ணு புடுங்க முடியாதுடா, ஏன்னா எங்கிட்ட அதிகாரம் இருக்கு, எங்கிட்ட பவர் இருக்கு, அதை தக்க வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. இந்த அரசாங்கம் உனக்கு அதிகாரம் கொடுத்து பவர் கொடுத்துருக்கு, அதை நீ மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற இந்த நிமிஷத்துல இருந்து நீ நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன், ஏன் இந்த நாடே நல்லா இருக்குண்டா. அப்படின்னா இந்த அப்பாவி மக்கள்லாம் நாசமா போட்டு விடு, நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன்னு சொல்லணுமே வழிய எதுவும் செய்யக்கூடாது தம்பி. அவங்களா நல்லாயிட்டாங்கன்னா நாம பல் புக்கிங்க குன்னத்தம்மா கோயிலுக்கு போய் மொட்டை போட்டுக்க வேண்டியதுதான். இதாண்ட அரசியல் சரித்திரம். இப்போ புரியுதா? முடிஞ்சுதான் பிரசங்கம். இப்ப நீயே வந்து என் ஜீப்ல உட்கார்றியா? இல்ல நான் இவ்வளவு கூவு கூவியும் மரமண்டல ஏறலன்னா அது உன் தலையெழுத்துறா. அது சரி, என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொண்டிருக்கியா? இல்ல இல்லையா? வாரண்டே இல்லாம உன்னை வாட்ச்மேன் எப்படி உள்ள விட்டான்? வாட்ச்மேன் ஐயா, நான் கூப்பிட்டது வாட்ச்மேன். எதுக்குயா? ஐயா போகிறதுக்கு மெயின் கேட்டுக்கு வழியை காட்டுறா. சரிங்க ஐயா. ரகுபதி கூவாதடா, எனக்கும் சட்டம் தெரியும் தம்பி. என் பர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து கலாட்டா பண்ணேன்னு சொல்லி உன்னை ட்ரெஸ்பாஸ்ல சார்ஜ் பண்ண வைப்பேன். கெட் அவுட். I say get up. அஞ்சு வயசுல இருந்து கடப்பாறை புடிச்சு பழகின கைமா இது. ஒன்ன மாதிரி கழுதைங்களை பிடிக்கிறதுக்காக அரசாங்கம் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து வளர்ந்த உடம்பு மாதிரி. இது வரைக்கும் ஒரு காக்கி சக்தியோட நூல் கூட மேல பட்டதுடா தம்பி. தர பரவாயில்ல, உன் தைரியத்தையும் கடமை உணர்வையும் நான் பாராட்டுறேன். உன்னோட பாராட்டுதலுக்கு என் நன்றி. என் பேக்ரவுண்ட பத்தி உனக்கு தெரியாது. ஒரே ஒரு போன் நான் போட்டேன்னா அடுத்த நிமிஷம் நீ எங்க இருப்பேன்னு உனக்கே தெரியாது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். என்னை எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவேன். டிரான்ஸ்பர்ங்கிறது தம்பி துறைக்கு சர்வ சாதாரணம். ஆனா கடமையை உயிரா மதிக்கிறவனா? இதுக்கு மேலையும் உன்னோட அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன் கைக்கு விலங்கு மாற்றுறது உறுதி, உன்னை கோர்ட்ல நிறுத்துறது உறுதி, உனக்கு தண்டனை வாங்கி தரது உறுதி. போலீஸ் பவருக்கோ லாட்டிக்கோ இல்ல ஜெயிலுக்கோ பயப்படம் இல்லடானா? ஒரு அரசியல்வாதி ஜெயிலுக்கு போக போக தான் அவனுக்கு செல்வாக்கை கூட்டிட்டு வரும்பாங்க. நான் கூடி சிங்க மினிஸ்டர் ஆயிடுவேன், எனக்கு அதிகாரம் கிடைக்கும், பவர் இருக்கும். அப்ப நான் உன் நல்லா கவனிச்சுக்கிறேன். இப்ப நீ ஒழுங்கு பிள்ளையா சொல்றத கேட்டுட்டு திரும்பி போயிடு. அனாவசியமா என் கோபத்தை கலராத, அனாவசியமா என் கோபத்தை கலராத. போயிடு ராஜா, போ போ போ. தம்பி தோர, நான் யாருன்னு உனக்கு இன்னும் புரியல. ஓகே நாட கமா.
ஐயோ என்ன சார் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ரகுபதினு பேரை சொன்னா அவரோட கொண்டோட வாய மூடு சார் உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வம்பு எல்லாம் அரெஸ்ட் பண்றது முன்ன ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் அது அட்வைஸ் கொடுத்திருப்பேன்ல சார் அவரை உடனே ரிலீஸ் பண்ணுங்க இல்லனா இப்பவே உங்களை பேக்க பண்ணிடுவாங்க போய் வேலைய பாருங்க ஏ தம்பி தோரா நீ தேவையில்லாம அனாவசியமாயம் பகைய சம்பாதிச்சுட்டே வர சின்சியாத்தி சின்சியாத்தி நீ ஸ்ட்ரிக்டா இருந்தனா உனக்கு சீனியாரிட்டி வரதுக்குள்ள உன் சீட்டே கிழிஞ்சு போடும் என் கூட சேர்ந்து உனக்கு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் கிடைச்சுட்டே இருக்கும் மிஸ்டர் ரகுபதி உன்னை தேர்ந்தெடுத்த ஜனங்களுக்கு நீ துரோகம் பண்ணாம நம்பிக்கை நடந்துட்டாலே அவங்களே உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க நீ ஒன்னு எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம் என் பவர் என்னன்னு எனக்கும் தெரியும் உனக்கு விலங்கு போடுறப்பவே உன்னோட பெயில் ஆர்டர் ரெடியா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட்ஸ் ஆதாரமா வச்சு நான் உன்னை கைது செஞ்சு என்னோட கடமையை செஞ்சேன் அவ்வளவுதான் சார் எம்எல்ஏ ரகுபதியோட பெயில் ஆர்டர் யூ கேன் கோ ஓபன் தி டோர் மாதிரி அரசியல்வாதிய பகச்சுக்கிறதும் நாகப்பாம்ப மிதிக்கிறது ஒண்ணுதான் ரகுபதி ரவுடிங்களா இல்ல விரோதிங்களா ஹரிச்சந்திர ஆளுங்க ஓஹோ நீங்க அவரோட பாப்புலாரிட்டி கெடுக்க முயற்சி பண்ணீங்க அவ உங்களை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டான் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன் தேவையில்லை ஏ நீங்க பெயில வந்த மாதிரி அவனும் பெயில் வந்துருவான் நினைக்கிறீங்களா இல்ல அவன் செஞ்ச மாதிரி ரவுடிங்களை அனுப்பிச்சு அவனை கொலை பண்ணிடலாம் பிளான் வச்சிருக்கீங்களா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நீங்க ரவுடிங்களா மாறிடாதீங்க புரிஞ்சுதா மிஸ்டர் ரகுபதி நான் உங்களுக்கு ஏதோ புத்திமதி சொல்றதா தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதியா இருக்கணும்னா நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க இல்ல அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு பழைய பால் வியாபாரத்தை கவனிங்க வருமானம் கிடைக்கும் வாங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லை டாக்டர் என் வீட்டுக்கே வருவார் எஸ் தம்பி தேவிகே சார் பிளாசா காம்ப்ளெக்ஸ் பின்னால இருக்கிற ஸ்விமிங் பூல்ல ஒரு டெட் பாடி மிதந்துகிட்டு இருக்கு சார் நீங்க யார் பேசுறீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்
வணி 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 பெங்களூர் முத்து மங்களூர் முத்து எனக்கு வற்றாத தேனூற்றுது உன்னை தொட்டு என்னை தொட்டு முத்தம் இடு அன்பே மைசூர் பாக்கே இது முத்து முத்து பெங்களூர் முத்து மங்களூர் முத்து எனக்கு பற்றாத தேனூற்றுது உன்னை தொட்டு என்னை தொட்டு முத்தங்கிடு அன்பே மைசூர் பாக்கே இது கனவு என்னை வாட்டுது உதடு உரச அழைக்குது கண்கள் சொல்லும் கவிதையெல்லாம் காம கதவை திறக்குது காமனுக்கு பச்சை கொடி எம்மயிலே நீளமான ராத்திரி நெருக்கமாக வாயினி என் கிளியே என் கிளியே உன்னை தருவாயே எனக்கு நித்தமும் நீ முத்து முத்து பெங்களூர் முத்து மங்களூர் முத்து எனக்கு பற்றாத தேனூற்றுது உன்னை தொட்டு என்னை தொட்டு முத்தம் இடு அன்பே மைசூர் காக்கேது உன் அன்பை கொடு என்னை அள்ளி எடு நான் சித்தாகிறேன் அதை சொல்லி கொடு to visit the station. Which station, sir? It's a surprise visit. Over. Kamba! Vandite, sir. Enna, sir? Enna padi itirukke? Ungalku pidicha koli soup panni itirukke. Seekrama ready pannu. Seringa.
உடல் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மக்களுக்கு சேவை செய்வேன். இது சத்தியம் பா, சத்தியம். நீ சந்தோஷம் தானே? என்ன மூஞ்சில சிரிப்பே இல்ல? அதெல்லாம் கூடாது. என்ன, எனக்கு அரசியலுக்கு குருவே நீ தானே? மக்கள் சேவை ரகுபதி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்ன குரவளை பிடிச்சிருவேன். முடிஞ்சா வந்து புடிங்கயா. நான் என் சின்ன வயசுல இருந்து சைக்கிள் சுத்தாத இடமே இல்ல. முடிஞ்சா புடிங்க, வாங்க வாங்க. இந்த ஊர்வலத்துக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? உங்களுக்கு யார் பர்மிஷன் தேவையில்ல. பர்மிஷன் இல்லாம ஊர்வலம் வரது குற்றம். உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். உங்க அன்பான செய்தால எங்க எல்லாரும் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே? என்ன சொல்றீங்க மாமா? மாமா இங்க வாங்க மாமா. எங்கம்மா? வாங்க சொல்றேன், இது எடுங்க மாமா. எனக்கு இன்னைக்கு பர்த்டே. என்ன உங்களுக்கு யார் சொன்னது? தம்பி, நீ அவங்களுக்கு செஞ்ச உதவிய அவங்க இன்னும் மறக்கலப்பா. உங்ககிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு பயம். அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்களோட திருப்திக்காதாப்பா இதெல்லாம். இந்தாங்க மாமா, கட் பண்ணுங்க. ப்ளீஸ் கட் பண்ணுங்க மாமா. வெட்டாதே, வெட்டாதே, வெட்டாதே. இருப்பா தம்பி, தோலை வெட்டாதே. இரு சார். ஐயோ, நான் இங்க மந்திரியா வரலப்பா, உன் ஃப்ரெண்டா வந்திருக்கேன். காட்டு, ஆபீஸ்க்கு போயிருந்தேன்னா உனக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. அதான் நேருங்க ஓடி வரேன். தட்டுங்க தட்டுங்க சார். நீங்க போய் சைக்கிள்ல? ஐயோ, கவர்மெண்ட் வண்டியில வந்தா உனக்கு பிடிக்காது இல்ல? அதான் நேரம் ஒரு ஐசைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கும் பணம் கொடுத்துட்டாப்பா வந்தேன். இதுக்கும் பணம் கொடுத்துட்டேன்ப்பா. கவர்மெண்ட் பணம் இல்ல, என் சொந்த பணம். வரக்கூடாது சார். எனக்கு எதுக்கு போலீஸ் செக்யூரிட்டி? டோகுறாங்க பப்ளிக் செக்யூரிட்டி. அது இல்ல சார், என்ன இருந்தாலும் நீங்க செக்யூரிட்டி இல்லாம வரக்கூடாது. அட, உயிர் மேல ஆசை இருக்குதா? அத பய எனக்கு எதுக்கியா? நான் என்ன சொல்லுவேன்? அரை நீ ஒண்ணு சொல்லுவானா சார்? இங்க வா, இந்தா இந்தா, முதல்ல இந்த கேக்க வெட்டு. எவ்வளவு பெரிய கேக் எடுத்து வந்திருக்காங்க, எல்லாம் ஆசையா கொண்டு வந்திருக்காங்கல்ல. வெட்டு வெட்டு சார். எனக்கு கேக் கிடைக்குமா? மிச்சம் இதெல்லாம் உனக்குதான். ஏ, பாடுங்க பாடுங்க. இந்த ஃபேக்டரி யாருதுன்னு விசாரிச்சு அதோட ப்ரொபரேட்டர் சாயங்காலமா என்ன வந்து மீட் பண்ண சொல்லு. சரிங்க சார். ஜாய்வால். யா மிஸ்டர் சக்கரவர்த்தி குமார்? எஸ் சார். ஐ சே, உங்க ஃபேக்டரி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சார். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றீங்க. உங்க ஃபேக்டரி என்ன விலை போகும் சார்? ஐ மீன் மார்க்கெட் ரேட். 7 to 8 crores போகும் சார். 7 to 8 crores. நான் 15 crores. 15 crores?
சாருக்கு ஏதாவது புடிச்சு போச்சுன்னு வச்சுக்கங்க. என்ன வேலை கொடுத்தாலும் வாங்கிடுவாரு. மும்பையில கார் ஃபேக்டரி இருக்கு. கேரளாவில எதா பண்ண இருக்கு. எஸ்டேட் இருக்கு. அசாம்ல டீ எஸ்டேட் இருக்கு. பெங்களூர்ல ஸ்பின்னிங் மில் இருக்கு. இதெல்லாம் யாருக்காக தெரியுமா? அவருடைய ஒரே ஒரு பையனுக்காக தான். வந்து கைது போடுங்க. வரதை வேண்டாம்னு சொல்லாதீங்க சார். அது எங்க பரம்பரை சொத்து. அப்பன் சொத்துல வாழ்ற சோம்பேறு உனக்கு பேர் வரக்கூடாது. அப்படி வராம இருக்குன்னா உன்னோட எல்லா பிசினஸையும் க்ளோஸ் பண்ணிடு. ஃபேக்டரிய வித்துரு. மெட்ராஸ் விட்டு ஃபாரின்ல போய் செட்டில் என்ஜாய் பண்ணு சார். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. சிஸ்டர் பெண்கள் பிள்ளைங்களுக்கு பரம்பரை சொத்துல பாதி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். கொடுத்துரு. மிச்சத்தை நீ எடுத்துக்க. அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணுங்க சார். எதுக்கு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறனே. கேட்டு கேட்டு. பட் கன்வின்ஸ் ஹர் டு டு இட் செல்ஃப். அண்ணா இவ்வளவு கோடி வருதுங்கிறது முக்கியம் இல்ல. அந்த ஃபேக்டரி நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்து. நம்ம பெரியவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஃபேக்டரி உருவாக்குனாங்க. நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஃபேக்டரியை நடத்திட்டு இருந்தாருன்னு நீ என்ன சொல்லிருக்க. இதுவரைக்கும் அந்த ஃபேக்டரியால நமக்கு நல்லதா நடந்திருக்கே தவிர எந்த தீங்கும் நடந்ததில்ல. அப்படி நம்ம குடும்பத்துக்கே கோயிலா இருக்கிற அந்த ஃபேக்டரிய தயவு செஞ்சு யார்கிட்டயும் விற்க வேண்டாம்னா. அட் பர்சன்ட் நம்ம ஃபேக்டரியோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 5 crores. ஆனா நமக்கு 15 crores கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணலாம். நாம ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாம். அண்ணா மனுஷங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நல்ல நாள் நல்ல முகூர்த்தம்னு ஒன்னு இருக்கு. அப்படி ஒரு நல்ல முகூர்த்தத்துல நம்ம ஃபேக்டரி ஆரம்பிச்சதுனாலதான் நமக்கு எல்லாம் நல்லதே நடந்துட்டு இருக்கு. சொசைட்டில நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஃபேக்டரிய விக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லனா. அம்மா காபி எனக்கு காபி வேண்டாம். அண்ணாக்கு தான் இப்ப தலைவலி ஆரம்பம் ஆயிருக்கும். அவருக்கு கூட நினைக்கிறது மனசுக்குள்ளேயும் Say darling. சேலை அணிந்த மோகினி கனவில் நினைவில் மலர்ந்த வாகினி கூந்தல் அள்ளி செருகி நினைவெல்லாம் பருகி சௌந்தர்ய சாகரத்தில் எல்லா நதியும் சங்கமம் சரிகை சேலை அணிந்த மோகினி கனவில் நினைவில் மலர்ந்த வாகினி அள்ளி செருகி நினைவெல்லாம் பருகி சௌந்தர்ய சாகரத்தில் எல்லா நதியும் சங்கமம் சரிகை சேலை அணிந்த மோகினி கனவில் நினைவில் மலர்ந்த வாகினி
மறந்துட்டேன்.
என்ன
கோர்ட் கேஸ்னு பயந்துகிட்டு இருக்க. சார் யாரு? ஹோம் மினிஸ்டர். அவர் பாத்துக்குவாரு. மோதே என்னையா? அந்த பக்கரிக்கு போன் பண்ணு. அவனும் அவன் கேங்கும் இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருக்கு. ஓகே மிஸ்டர் குமார், டோன்ட் வரி. உங்க கூட எங்க ஆளுங்க வருவாங்க. உங்க தங்கச்சி சைன் பண்ண மறந்து பண்ணா அவ கதையே முடிச்சிருவாங்க. ஒருத்தர் நல்லபடியா வாழணும்னா இன்னொருத்தர் அழிஞ்சே ஆகணும். தட் இஸ் கால் லா ஆன் நேச்சர். இதுதான் நாங்க அரசியல்னு சொல்லுவோம். குட் மார்னிங் சார். நீங்க என்னங்க? ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காரு. ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காரு? என்ன விஷயம்? சக்கரவர்த்தி சாருடைய தங்கச்சி இறந்துட்டாங்க சார். என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். தேவையில்லாம இப்படி மனசு போட்டு குழப்பிக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எனக்கு அர்ஜென்டா மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு சாயந்தரமா மயானத்துல வந்து பாக்க. பாடி போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ரிப்போர்ட் சார்.
உங்களுக்கு மனைவி ஆக வேண்டிய எப்படி ஆயிட்டா பாத்தீங்களா? அதனால அவ ஈம செடங்க. நீங்க தான் சார் பண்ணி கொடுக்கணும். தயவு செஞ்சு பண்ணுங்க சார். தம்பிதுரை சார் இந்தாங்க, எனக்கு தீ வச்சிருங்க. Mr. Thambidara, Chakravarti is not an ordinary man. He is a big industrialist. அப்படி பட்ட ஆள் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப தப்பு. அதனால இந்த கேஸ க்ளோஸ் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க சார். அவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாது சார். சொத்துக்கா கூட பிறந்த தங்கச்சியை கொலை பண்ண சண்டால சார். அவன் தண்டை அடைஞ்சே தீரணும். நீ சொல்றது சரியா இருக்கலாம். நான் சொல்றேன், முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணிடு, இல்லைன்னா பல விளைவுகள் ஏற்படும், அதை நீ தாங்க மாட்ட. அது என்னவா இருந்தாலும் அதை சந்திக்கிற தைரியம் சக்தி எனக்கு இருக்கு. I say just obey my order. Okay sir, I'll obey your orders. But நீங்க ஒரு காரியம் பண்ணணும். இந்த கேஸ க்ளோஸ் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணுன்னு உங்க லெட்டர் எழுதி எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் அதை பத்திரிகைக்காரங்கிட்ட காமிச்சிட்டு இமிடியட்டா அவனை ரிலீஸ் பண்ணிடுறேன். No, அப்படிலாம் எழுதி கொடுக்க முடியாது. அப்படின்னா நானும் அவனை ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை சார். மிஸ்டர் சக்கரவர்த்தி குமார், இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க? யுவர் ஆனர், நான் இந்த கொலை செய்யல. போலீஸ் வாக்குமூலத்தில் நீங்க கொலை பண்ணதா இருக்கு? போலீஸ்காரங்க என்னை அடிச்சு வற்புறுத்தி அந்த மாதிரி வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. போலீஸ் நான் என்ன கிள்ளிக்கிறது நினைச்சிட்டு இருக்கியா? கோர்ட்ல ஏண்டா போய் சொன்ன
ஓடி, உன்னை கொல்லாம விட மாட்டோம். எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனா நீ செத்து போனாதான் என் வாணியோட ஆத்மா சாந்தி அடையும். நான் ஏன் கோர்ட்ல போய் சொன்னேன்னு சொல்லிடுறேன் சார். ரவுடிங்க என்ன குறப்பிடுவது மிரட்டினாங்க சார். ரவுடிங்க யார் அவங்க? மந்திரி மாதவோட ஆளுங்க சார். மந்திரி மாதவானா? ஆமா சார், அவர் தான் என் ஃபேக்டரி வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு என் தங்கச்சி ஒத்துக்காதனால அவளை கொலை பண்ண சொன்னாங்க சார். இப்பவே என்ன கோர்ட்டு கூட்டு போங்க, நான் பண்ண தப்ப எல்லாம் ஒத்துக்கிறேன் சார். எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அனுபவிக்கிறேன் சார், அனுபவிக்கிறேன். சக்கரவர்த்தி குமார் ஆகிய நான் சுயநினைவோடு கூறிக்கொள்ளும் வாக்கு மூலம் என்னவென்றால், ஹலோ தம்பிதர் ஸ்பீக்கிங். என்ன நம்பா நம்ம வீட்டுக்கு சில ரவுடிங்க வந்து கதவெல்லாம் அடிச்சுன்னு வரைக்கும் கலாட்டம் பண்றாங்க சார். இவற்ற ஸ்டேட்மெண்ட் வாங்க, நான் வந்துடுறேன். எஸ் சார். வாக்குமூலம் கொடுத்துருந்தேன் சார், திடீர்னு செத்துப்படேன் சார். I never expected this kind of behavior from you. அநியாயம் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க சார்? என் தொழில் மேலையும் என் கடமை மேலையும் ஆணைய சொல்றேன் சார். இந்த கொலையை நிச்சயமா நான் செய்யல சார். அவன் எப்படி செத்தானே எனக்கு தெரியாது சார். அவன் உங்க கஷ்டத்துல தான் இருந்திருக்கான். அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, அதனால அவன் செத்துருக்கான் சார். கோர்ட்ல அவ்வளவு பேர் முன்னால அவனை அடிச்ச நீங்க லாக் அப்ல தனியா இருந்தவனை கொலை பண்ணலன்னு சொன்னா எப்படி நம்புறது? இல்ல சார். எஸ் உங்க கையில அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக, ஹோம் மினிஸ்டர் மேல உங்களுக்கு இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு அப்பாவி மனுஷனை கொலை பண்ணிட்டீங்களா? போய் நோ மோர் ஆர்குமெண்ட். இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு, நீங்க கொலை பண்ணலன்னு முடிவாகிற வரைக்கும் யூ ஆர் சஸ்பெண்ட். காவலுக்கு வர போலீஸ்காரங்களும் வரல. சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் சார் உங்களுக்கு அடிச்சாங்க சார்.
You are suspended. Suspended. Sir, இந்த பால் குடிங்க. சம்பா. வியன கொண்டு. அப்ப இல்ல செல்லாதீங்க. கொஞ்சம் வாடி குடிங்க சார். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். தயவு செஞ்சு. தயவு செஞ்சு என்ன தெரிய விடு. ஏ சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? சார் சொல்லுங்க. சார். என்ன சார் சொல்லுங்க. நான் சஸ்பெண்ட் போலீஸ் ஆபீசர். நான் இப்ப ஒரு சாதாரண மனுஷன். ப்ளீஸ். என்ன விடு. என்ன தெரிய விட்டு நீ போய். ஒரு ஹலோ ரகுபதி சார், அந்த ஆண்டவனை கூட பாத்துலாம இருக்கு. உங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க, எப்படி இருக்கீங்க? ஒன்னு ஒண்ணு குசல விசாரிக்க வரல. ஒரு சதி திட்டத்தை முடிக்க வந்திருக்கேன். என்ன, இன்னைக்கு காலையில பிபி ஏறிடுச்சா? அத்த ஏறின பிபிய இறக்க வந்திருக்கேன்டா. என்ன சொல்ற நீ? தம்பி துறை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ண? அவன் லாக்அப்ல ஒரு மர்டர் பண்ணிருக்கான். அதுவும் பெரிய இண்டஸ்ட்ரி. இத நான் மட்டும் இல்ல, எவனும் நம்ப மாட்டான். மாதவா, மரியாதையா சொல்றேன், தம்பி துறை சஸ்பென்ஷன் ஆர்டர் வாபஸ் வாங்கு. ரகுபதி, இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணா நம்ம மாதிரி அரசியல்வாதிகள் உருப்பட முடியாது. இல்ல, உருப்பட வேண்டியது நம்ம நாடு. இந்த நாடு உருப்பட தம்பி தோற மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி அவசியம். கதர் சட்டையை மறந்துட்டு காக்கி சட்டையை புகழ ஆரம்பிச்சுட்டியா ரகுபதி? ஆமா, நான் உன்ன மாதிரி போலி அரசியல்வாதி இல்ல, மக்கள் தொண்டை, சமூக சேவகன். இது எத்தனை? இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. மரியாதையா நான் சொல்றத நீ பண்ணு. மிஸ்டர் ரகுபதி, அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. அப்படி மீறி தலையிடுவேன்னு சொன்னா உன்னை நான் அடியோடு அழிச்சிருவேன். நான் யாருங்கிறது தெரியும்ல? நான் சொல்ற மாதிரி நீ செய்யலன்னு வச்சுக்க. நான் பழைய ரகுபதியா மாறி தலையிடுறது மட்டும் இல்லடா, உன் தலைய சீவிடுவேன். நான் பல தலைகளை எடுத்துதான் மந்திரி ஆயிருக்கேன். மந்திரி என்னடா மந்திரி? மந்திரி சபையை மாத்திரம் வந்தாண்டா அந்த ரகுபதி. உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யார் ஸ்பீக்கிங்? வாட்? ஐசி ஐசி. ஓகே ஓகே, நான் வரேன். நம்ம முதலமைச்சருக்கு உடல்நல சீரியஸா இருக்கு. கட்சி எம்எல்ஏங்களா அர்ஜென்டா மீட்டிங் போட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்க எல்லாரும் இந்த சபைக்கு வர சொன்ன காரணம் என்னன்னா, கட்சிக்காக அரும்பாடுபட்ட நம்ம கட்சியோட சட்டமன்ற தலைவரும் நம்ம முதலமைச்சருமான மாண்புமிகு பசுபதி அவர்களுக்கு உடல்நிலை மோசமடைந்து விட்டதால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இங்கு நாம் கூடியதின் நோக்கம் என்னவென்றால், நமது கட்சியோட புதிய சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கணும். கட்சி தலைவரான நான் ஹோம் மினிஸ்டர் மாதவன் அவர்களின் பெயரை அந்த பதவிக்கு முன்மொழிகிறேன். கூட்டினியா? நடக்கிறது மக்களாட்சியா இல்ல சர்வாதிகாரமா? சொல்றதா சொன்ன ஒரு நல்ல ஆளு கிடைக்கலையா உனக்கு? இந்த புறம்போக்கு தான் கச்சான உனக்கு. எத்தனை சூட் கேஸ் கை மாறிச்சு? மரியாதை கொடுத்து பேசு. இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த மரியாதையே ஜாஸ்திடா. ஓ லட்சணம் இந்த ஊருக்கு தெரியும்டா. ஒரு சாதாரண எம்எல்ஏ போஸ்ட் வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு சொத்து வாங்கின, எவ்வளவு எஸ்டேட் வாங்கின எனக்கு தெரியும். அதெல்லாம் பழைய கதை. இப்ப நான் மக்கள் சேவகன். ஆமா, நீ மந்திரியா என்னத்தை கிழிச்ச? என்ன கிழிச்சங்கிறது அப்புறம் சொல்றேன்.
ஆனா பழைய முதலமைச்சர் தான் இப்ப என் பேரை சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் சொன்ன போதுமா? முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது இங்க இருக்கிற எம்எல்ஏங்க தான். நான் எம்எல்ஏ தான் நான் சொல்றேன். தோட்டல பொத்திடி உக்கார பரதேசி இங்க மாதவன் சார் தான் முதலமைச்சர் ஆகணும். ஆமா மாதவன் வரணும். ஒன்னா சேர்ந்து யாரு வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த சபையை நான் ஒத்தி வைக்கிறேன். சொல்லியா, நீ சிஎம் ஆனா எத்தனை பேர் மந்திரி ஆவாங்க? அதுவா? 200 எம்எல்ஏக்கள்ல 100 பேர் மினிஸ்டர். நாடே தாங்காதியா? நான் சிஎம் ஆனேன்னு வச்சுக்க 20 பேர் தான் மந்திரி ஆவாங்க. அதுவும் யார் தெரியுமா? உண்மையான அரசியல்வாதிகளும் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைக்கிறவங்க தான். இப்ப சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு நாடு முக்கியமா இல்ல இந்த ஆள் முக்கியமா? நமக்கு நாடுதான் முக்கியம். ஆனா நாங்களும் பிழைக்கணும்ல. உங்க சுயநலத்துக்காக நாட்டை அடமானம் வைக்காதீங்க. அதுவும் நல்லதுதான். ரகுபதி, தேவையில்லாம உளறிட்டு இருக்காத. உனக்கு தில் இருந்தா நீ மெஜாரிட்டி காமிச்சு நீ சிஎம் ஆவு, எனக்கு தில் இருந்தா நான் மெஜாரிட்டி காமிச்சு நான் சிஎம் ஆவுறேன். ஓகே டன். வா தலைவர் பாக்க. திரு ரகுபதி அவர்களை புதிய சட்டமன்ற கட்சி தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரகுபதியாகிய நான் மாநில முதல் மந்திரியாக பதவியேற்று நமஸ்காரம் சீம் சார். நமஸ்காரம். நம்ம மாதவன் சாருக்கு ஹோம் மினிஸ்டர் பதவி கொடுத்தா அத அப்புறமா யோசனை பண்ணி சொல்றேன். என்ன ஒரே இருட்டா இருக்கு? சுவிட்ச் எங்க இருக்குங்க? தம்பிதுரை சாரி சார். மரியாதையெல்லாம் இருக்கட்டும். ஆமா, ஏன் இப்படி இருட்டுல உட்காந்துருக்க? என் வாழ்க்கையே இருட்டா போயிடுச்சு சார். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இனிமே ஒரு பய உன்னை டச் பண்ண முடியாது பாத்துக்கோ. உன் வாழ்க்கையில எல்லாமே டபுள் டபுள் ப்ரமோஷன் தான் சார். என்ன சொல்றீங்க? என்ன யாரு நினைச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க? நீங்க ஒரு நேர்மையான மந்திரி. அதெல்லாம் பழைய கதை, இப்ப காட்டுற பாரு புது கதைய பாரு. பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏ திரு ரகுபதி அவர்கள் கட்சியின் புதிய சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரகுபதி அவர்களுக்கு இன்று காலை மாநில கவர்னர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வானிலை அறிக்கை. பல ஆண்டுகளாய் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்த தென் மாவட்டங்களில் உள்ள பல ஊர்களில் இன்று காலை முதல் பரவலாக நல்ல மழை பெய்ய துவங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்தி. அருமையான சகுனம். நான் சீமானத்துக்கு அப்புறம் தான் மழையே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. தம்பிதுரை, இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? பழைய ரகுபதியா மாறினதான் அந்த சீட்டே கிடைச்சது. என்ன அப்படி பாக்குற? நான் இல்லனே உன்னை சஸ்பெண்ட் பண்ணானே மாதவன், அவன் சிஎம் ஆயிருப்பான். இப்ப நான் வெறும் சிஎம் இல்ல, ஹோம், பினான்ஸ், எக்ஸைஸ், மூணு இலக்காவும் என் கையில தான் இருக்கு. இந்த மூணுல தான் ஹெவி இன்கமே. என்ன 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 அப்படி பாக்குற? இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு கோடி கோடியா சம்பாதிச்சு 5-star ஹோட்டல் கட்டுவேணும், சினிமா தியேட்டர் கட்டுவேணும்னு நினைக்காத. இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதானே உன் வாழ்க்கை லட்சியம்.
இன்னும் நீ என்ன நம்பலன்னு நினைக்கிற? ஏய், என் தலைமையில அடிச்சு சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் சத்தியம்யா, நம்பு. கைய குடியா. செக்ரட்டரி போடுது ஜீப். டிரைவர் நீ பயா. அட ஜீப்புக்கு பயா. தம்பிதுரை வண்டி எடு. அட எடுப்பா வண்டிய. ஐயோ இதெல்லாம் அப்புறம் வச்சுல, முதல்ல வண்டி எடு. எனக்கு கை இல்லையா என்ன? தம்பிதுரை வார வாரம் இந்த டிவில எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் அப்படிலாம் வருது இல்ல, அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் வரணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அப்படின்னா அதான்ப்பா, நம்ம பாலிடிக்ஸ் பத்தி ஜனங்களுக்கு தெரிஞ்சாகணும். பிரசிடென்ட்க்கு என்ன அதிகாரம் இருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, மினிஸ்டர்ஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்கு, அதே மாதிரி இந்த எம்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் யாரு, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் யாரு, இவங்கெல்லாம் பப்ளிக் சர்வன்ஸ் இல்லையா, அதனால பப்ளிக் எல்லாருக்கும் இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். வெரி குட் ஐடியா சார். அவன் நினைக்கிற திட்டம் நடைமுறைக்கு வரணும்னா சட்டசபையை கூட்டணும், எம்எல்ஏங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒத்துக்கணும், எதிர்கட்சிகளும் சம்மதிக்கணும். அது முடியுமா? கண்டிப்பா முடியும். அவர் திட்டத்தை கேட்டா நீங்களே கைதட்டுவீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கான். அவர் திட்டத்தை எல்லாம் ஜனங்க முன்னாடி அறிவிச்சுட்டு தான் சட்டசபைக்கு கொண்டு வருவாராம். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பரதேசி ஜோசியம் என்னை ஏமாத்திட்டான். ரகுபதி இப்படி வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா அவருக்கே நான் கையை தூக்கி இருப்பேன். எல்லாம் என் தலை எழுத்து கர்மம். பிறந்தாமா ஐயா. என் தளபதி என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? நாளைக்கு மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு நான் புது சிஎம்மா பதவி பிரமாணம் எடுக்க போறேன்னு சொல்லுங்க. சிவா குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பறந்தாமா ஐயா. இவன் பேரு சிவா. அந்த ரகுபதிக்கு வந்தா யம. இது ஜானு, இது சுதா. நமஸ்காரம், வணக்கம். டெரரிஸ்ட், செட்டில்ட் அப்ராட், எக்ஸ்பர்ட் இன் கில்லிங். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஸ்பாட்டை பார்க்கணும். மிஸ்டர் சிவா, இதுதான் ஸ்பாட். சிஎம் இந்த வழியா தான் வர்றாரு. மனித வெடிகுண்டு, இதுக்கு மேல சுடிதார போட்டுப்பாங்க. எந்த ஒரு மெட்டல் டிடெக்டரும் இதுக்குள்ள பாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வயரை கனெக்ட் பண்ணி இங்க இருக்கிற இந்த பட்டனை பிரஸ் பண்ணா பாம் பிளாஸ்ட் ஆகும். முன்னாடி பேச இந்த பப்ளிசிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது சார், ப்ளீஸ். ஓகே ஓகே. மாலை போட விரும்புறவங்க எல்லாம் இப்ப போடலாம். யார் பாரு, அந்த பொண்ணுகளுக்கு எல்லாம் வழி விடுப்பா. போங்க மேம்.
உடனே சிஎம் சேம்பருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமா?
மிஸ்டர் தம்பிதுரை, இவனை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அன்னைக்கு சங்கரை ஹேண்ட் ஓவர் பண்ணல, அவன என்ன பண்ணீங்க? தட் இஸ் நான் ஆஃப் யுவர் பிசினஸ். இன்னைக்கு இவனை என்ன பண்ண போறீங்க? இவனை என்ன பண்ணுவோன்னு உங்களை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல சார், உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். இவனை பத்திரமா பிளைட்ல ஏத்தி வெளிநாட்டு காமிச்சிருவீங்க. மிஸ்டர் தம்பிதுரை, உங்க பவரை மீறி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. பீ கேர்ஃபுல் சார். நாமல்ல போலீஸ் தர்ம நியாயத்தை காப்பாற்றவன் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கோம். நான் அதை கண்டிப்பா காப்பாற்றுவேன். ஆனா நீங்க சில அரசியல்வாதிகளோட கையாளாகி உங்க உத்தியோகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னோட பிரசங்கத்தை கேட்கறதுக்காக நான் வரல. இவனை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றியா இல்ல உன் மேல ஆக்ஷன் எடுக்கட்டுமா? மிஸ்டர் தம்பிதுரை, ஹேண்ட் ஹிம் ஓவர் சார். நீங்க என்ன பண்ணாலும் சரி, இவனை மட்டும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன். அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றேன், அங்க வந்து கஸ்டடி கூட்டி போங்க. தட்ஸ் குட். வேணும்னா நீங்க என் கூட வரலாம். குட் சோமு சார், நீங்க கார்ல வாங்க. ஓகே சார். பேட்டரி வீக்கெண்ட் கொஞ்சம் புஷ் பண்றீங்களா? அவங்க ரெண்டு பேரையும் பினிஷ் பண்ணிட்டு பேசுறேன். ராஜாஜி ஹால் முன்னால் ஐ பிராட் தி கில்லர். தயவு செய்து நீங்க மேஜிஸ்ட்ரேட் அழைச்சு வாங்க. பப்ளிக் முன்னால இவனை ஒப்படைக்கிறேன். வெரி குட் மை பாய். முதல்வர் நீங்க தான் முதல்வர். அஞ்சு வருஷத்துக்கு அதிகாரம் உங்க கையில தான். நல்ல சகனம். ஹலோ ஸ்பீக்கிங். வாட் தர்மராஜ் சார், அவன் என்ன போலீஸ் அதிகாரியா இல்ல தீவிரவாதியா? வாட் இஸ் திஸ்? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உடனடியா அந்த கிரிமினல அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். தம்பிதுரை, நீ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், சட்டத்தை அவமதிக்காத. அவன் எங்க கிட்ட ஒப்பட சார்? தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, நான் ஒண்ணு சட்டத்தை அவமதிக்கல, காப்பாத்திக்கிட்டா இருக்கேன். ஆனா இந்த கேஸ் மட்டும் பகிரங்க விசாரணை பண்ணணும். நோ, சட்டம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. உங்களுக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் எத்தனையோ தடவை சட்டத்தை நீங்க திருத்திக்கலையா? நாங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் சட்டத்தை திருத்தினது. ஒருவேளை அப்படி திருத்திருந்தா அது மக்களுக்காக இருக்கும். என்ன இந்த கொலை? சாதாரண கொலை இல்ல சார், முன்னாள் முதல் மந்திரி ரகுபதியோட கொலை. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே பிறந்த ஒரு மக்கள் தலைவரோட கொலை. இப்படிப்பட்ட கேஸ் நாலு சவத்துக்குள்ள வச்சு விசாரிச்சா நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சார். அதுக்காக தான் பகிரங்க விசாரணை வேணும்னு கேட்கிறேன். இவன் வாக்குமூலம் கொடுத்த உடனே
நானே மக்களோட போய் இவனை நீதிமன்றத்துல ஒப்படைக்கிறேன். இது மக்களாட்சி, விசாரணையை எங்கேயே வைக்கலாம். என்னோட குறிக்கோள் கொலகாரனுக்கு மாத்திர தண்டனை வாங்கி கொடுக்கறது இல்ல, இந்த கொலைக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பகிரங்கப்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கறதா. இனிமே இப்படிப்பட்ட கொடுமை யாருக்குமே வரக்கூடாது சார். சிவா உண்மை சொல்ல, உறுதி சார கொலை பண்றது உன்னை ஏற்பாடு பண்ணது யார்? கமன் தள்ளி ரகுபதியை கொலை பண்ணது நான் தான். அவரை கொலை பண்ண சொல்லி என்னை ஏற்பாடு பண்ணது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச. இந்த தீவிரவாதிங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டா ஒண்ணு அவங்க ஆட்களே அவனை கொலை செஞ்சிருவாங்க, இல்லையா தற்கொலை பண்ணிக்குவாங்க. மிஸ்டர் தர்மராஜ் சார், அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஓகே சார். சார் இவ சாகல, சாகடிக்கப்பட்டா அதுதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால நான் இவனை கைது பண்ணி ஜீப்ல கொண்டு வரப்போ மரணத்திலிருந்து அங்க நாங்க தப்பிச்சிட்டோம், ஆனா இங்க இவனை என்னால காப்பாற்ற முடியல. ரகுபதி சாரோட கொலை ரகசியம் மர்மமாவே போயிடுச்சு. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு சார். சட்டமன்றமும் நீதிமன்றமும் ஜனநாயகத்தின் ரெண்டு கண்ணு மாதிரின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் இடையில அசிங்கப்படுறது போலீஸ் இலாக்கா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் பாஸ் பண்ண, தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டேன். முன்னாடி எல்லாம் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க, இன்னைக்கு அரசியல்வாதிகளோட வேலைக்காரன் இந்தியன் பொலிட்டீஷியன் சர்வன்ஸ். இதுல நானும் ஒருத்தனா இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார். அந்த கொலகாரம் தேவடைய பசங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்கள சுட்டு தானுங்க, இல்லன்னா அவங்கள எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, கண்ட துண்டமா வெட்டி போறோம். உங்களை கொலை பண்ண வந்தது யாருன்னு சொல்லுங்க, அவங்கள சும்மா விட கூடாது. மிஸ்டர் தர்மராஜ் என்ன பார்த்துட்டு லாட்டி சார்ஜ் பண்ணுங்க, ஒருத்தர் கூட இங்க இருக்கக்கூடாது, எல்லாரும் அடிச்சு வரட்டுங்க. Yeah.
தம்பி துரை, நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த ரகுபதியை கொலை பண்ண சொன்னது நான் தான். இப்ப இந்த சிவாவை கொலை செய்ய சொன்னது நாங்க தான். ஆச்சு சார், எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். உங்களை கொலை செய்யணும்னு இதை நான் கையில எடுக்கல. இந்த ஸ்டன்கள் சமூக விரோதிங்க கையில கிடைச்சிருச்சு. அது சமுதாயத்துக்கு ஆபத்து. இது இருக்க வேண்டிய இடம். தம்பிகரன், எஸ் சார், பாத்தீங்களா, உங்களோட பயம் பிரம்மையாக்கி உள் மனசை உடைச்சுக்கிட்டு உண்மை எப்படி வந்துருச்சு. என்னோட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. God is great. Na 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 na